மந்திரியாரே, அந்த கோமாதாவை பாருங்கள். அது தினமும் புல்லை மேய்கிறது. ஆனால் அந்த இடத்திலே சென்று, அந்த குறிப்பிட்ட அந்த இடத்திலே சென்று பாலை சொரிந்துவிட்டு அது போய்கொண்டே இருக்கிறது. உங்கள் ஆட்சியில் என்னதான் நடக்கிறது அப்படின்னு மாடு மேய்க்கும் சிறுவன் அந்த மந்திரியாரை பார்த்து சொல்லுகிறார். உடனே மந்திரியாருக்கு ஒரே ஆச்சரியம். மறுநாளும் போகிறார், அந்த மாடு கோமாதா மேய்கிறது, அங்கே சென்று பாலை சொரிகிறது. உடனே மந்திரிக்கு ஆச்சரியமாக இருக்குது, தானாகவே பால் மடியிலிருந்து வழிந்து ஓடுகிறதே அப்படின்னு நினச்சி உடனே அரசரை சென்று பார்க்கிறார். அந்த அரசர் வேற யாரும் இல்லை, சோழ பேரரசு அதாவது சிவநெறி தொண்டன் சிவச்சிலனாக இருந்த ஸ்ரீ முசுகுந்த சக்கரவர்த்தி தான். கரூரை தலைமையாக கொண்டு ஆட்சி புரிந்த தன்னுடைய மன்னிடம் சென்று இதுபோல ஒரு பசு செய்கிறது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த இடத்திற்கு எல்லாரோடையும் சேர்ந்து மன்னர் மந்திரிகளுடன் சேர்ந்து போகிறார். அந்த இடத்தை பார்க்கிறார். உடனே அந்த சிறுவன் சிரித்து கொண்டே மறைகிறார். அந்த சிறுவன் பாலமுருகனாக வந்து முசுகுந்த சக்கரவர்த்திக்கு காட்சி கொடுக்கிறார். உடனே முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த இடத்திலே அற்புதமான முருகப்பெருமானுடைய ஆலயத்தை அமைக்கிறார். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோவில், அருள்மிகு பாலசுப்பிரமணியர் கோவில். இந்த திருக்கோவில் அருமையாக அமைஞ்சிருக்குங்க, ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்குங்க. அதாவது மலைங்கிறத விட 54 படிகள் கொண்ட ஒரு சிறு குன்று அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். அதில் வந்து இந்த அற்புதமான திருக்கோவில் அருள்மிகு பாலசுப்பிரமணியர் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. மலையோட அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மயில் சிலை இருக்குதுங்க. அதிலேருந்து 40 படிகள் கடந்து போனீங்கன்னா இடும்பன் சன்னதி இருக்குது. அதிலேருந்து 10 படி நீங்கள் நடந்து போனீங்கன்னா வெளிப்பிரகாரத்தில் முருகப்பெருமான் சிவாலயம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்த மாதேஸ்வரருடைய ஆலயம். இதெல்லாமே அதுக்கடுத்து இருக்குது. அப்புறமா மகாமண்டபம், அர்த்த மண்டபம், இதெல்லாம் கடந்து போனீங்கன்னா அங்கே கருவறையிலே ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிகள் அழகாக காட்சி கொடுக்குறாருங்க. காண கண் கோடி வேண்டும், அற்புதமான ஒரு அமைப்பில் இங்கே இறைவன் முருகப்பெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்கார். ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலாக இந்த திருக்கோவில் இருக்குதுங்க. ஸ்கந்த புராணத்திலே தேவேந்திரன் அசுரர்களுக்கு பயந்து இங்கே ஓடி வந்து இங்கே ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் செய்து நித்திய பூஜை செய்து இறைவனிடமிருந்து அதாவது இறைவனிடம் வரம் பெற்றிருக்கிறார். அதனால் இங்கே இருக்கிற லிங்கத்துக்கு ஸ்ரீ தேவேந்திர லிங்கம் அப்படின்னு பேர் உண்டு. தேவேந்திரனுடைய சாபங்கள் பாபங்களை எல்லாம் போக்கண இடமாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. அதே போல் கந்தர் சஷ்டி, ஸ்ரீ மகா கந்தர் சஷ்டி சூரசம்ஹார பூஜை, இங்கே அந்த திருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி தைப்பூச திருவிழாவும் அற்புதமாக இங்கே பக்த கோடிகளால் சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை அப்புறம் கிருத்திய நட்சத்திரம், மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பறை தேய்பறை சஷ்டி திதிகள், விசாக நட்சத்திரம், இதெல்லாம் வந்து இங்கே வந்து பக்த கோடிகள் குவிகிறாங்க. அதாவது 9 நெய் தீபங்கள் இங்கே வந்து ஏற்றினாலே திருமணத் தடைகள் எல்லாம் விலகுது. அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் எந்த கோளாறு இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினீங்கன்னா எல்லா கோளாறுகளும் வந்து போயிடுங்க. வளர்பறை சஷ்டியாக இன்றைக்கி இருக்கிறதுனால எல்லாம் அல்ல, அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிகளை வணங்குவோம். இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னா கரூர் டு கோவை அந்த தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த கோவில் 11 கிலோமீட்டர் தூரத்தில் பவித்திரம் அப்படின்னு ஒரு கிராமம், அந்த பவித்திரம் கிராமத்திலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பாலமலை அப்படிங்கிற ஒரு மலை, அந்த குன்று, அதில் தான் வந்து இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைஞ்சிருக்குங்க. அதனால் எல்லாமல்ல ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமிகளை சஷ்டி திதி அந்நாளாகிய இன்றைய தினத்திலே வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.